உருவான புதிய வைரஸ் தொற்று தீவிரமாக்கப்படுமா ஊரடங்கு கட்டுப்பாடுகள். தமிழகத்தில் ஜனவரி மாதம் உச்சத்தில் இருந்த கொரோனா மூன்றாவது அலையின் பாதிப்பு நன்கு குறைந்துள்ளது. ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 30,000 பதிவான நிலையில் தற்போது 200 கீழ் குறைந்துள்ளது. இதனால் நோய் பாதிப்பு காரணமாக விதிக்கப்பட்ட கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நான்காவது அலை ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்தில் வந்து எட்டக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனிடையே 2 பிறகு ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 200 கீழ் குறைந்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 196 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய பாதிப்பு 223 அதிகரித்துள்ளது. 50,000 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 200 கீழ் தான் வந்து கொரோனா பாதிப்பு தற்போது ஏற்பட்டிருக்கு. சென்னையில் மட்டும் 62 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில் பொதுமக்கள் வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணியாமல் அலட்சியத்துடன் கூட்டம் கூட்டமாக தற்போது செல்வதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக வரும் நாட்களில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பிரிட்டன் நாட்டில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்றின் திரிபான BA2 வைரஸ் தொற்று சமீபத்தில் கண்டறியப்பட்டது. இத்தகைய வைரஸ் ஒமிக்ரான் வைரஸை விட அதிக வேகமாக பரவக்கூடியது என்றும் அதிக மரணங்களை ஏற்படுத்தக்கூடியது என்றும் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வைரஸ் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பரவினால் பெரும் சேதங்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இதனால் தமிழகத்திலும் மீண்டும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இரவு நேர ஊரடங்கு, பொது இடங்களில் கட்டுப்பாடுகள், கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு போன்றவை மற்றும் பொது போக்குவரத்து எல்லாமே அமலாக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வைரஸ் பரவலை பொறுத்தே மேற்கண்ட நடைமுறைகள் எல்லாமே செயல்படுத்தப்படும். தற்போது வரை எந்த விதமான பாதிப்பும் இல்லை.